வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது செக்மெண்ட் வந்து ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய 12 சீசர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சீசர்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம பைபிளை பார்த்துருக்கலாம். அவங்களுடைய மிராக்கள் டயத்தில் இயேசுவோட இருந்தது, அவர் என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுத்தாரு, ஸோ அவங்க எப்படி கூட இருந்தாங்க அப்படிங்கிற பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ பைபிளில் இல்லாமல் அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருந்தது, அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சாட்சியாக வந்து மறிச்சிட்டாங்க. ஸோ ரத்த சாட்சி அப்படிங்கிற மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இயேசுவுக்காக ஊழியம் செய்து அங்கே போன நாடுகள்லாம் வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சு, ஸோ ஒரு புது விதமான ஒரு கடவுளை பரப்புகிறாங்க, மதத்தை பரப்புகிறாங்கன்னு சொல்லி பல பேர் ஒரு 80-90% வந்து ஒரு 10 பேர் நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாமே ரத்த சாட்சியாக மறித்தவர்கள் தான். ஒரு சிலர் தான் வந்து இயற்கையாக வந்து இறந்துருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா 12 சீசர்கள் என்ன ஆனாங்க, இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் 12 சீசர்களும் வேறு வேறு நாடுகளுக்கு போய் வந்து ஊழியம் பார்க்க போகிறாங்க. ஸோ எப்படிலாம் வந்து அங்கே போனாங்க, எப்படிலாம் அங்கே ஊழியத்தை வந்து பண்ணாங்க, ஸோ அங்கே அவங்களுக்கு என்ன நேர்ந்தது, எப்படி அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா இயேசுடைய சீசர் ஆன தோமா வந்து வந்தார். ஸோ அவரும் வந்து ரத்த சாட்சியாக வந்து மறைச்சார். அவரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தராக பற்றி நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். இயேசுனுடைய சீசர்கள் அப்படிங்கும்போது, இயேசு வாழ்ந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சீசர்கள் வந்து இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சீசர்கள்னு சொல்லலாம். சாதாரண சீசர் மீன்ஸ் நீங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயேசுனுடைய வார்த்தையை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ இயேசுனுடைய மிராக்கள் வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிற இடத்துலே தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இயேசுவை பற்றியான விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இயேசுவே தேர்ந்தெடுத்த, அதாவது ஆண்டவராகிய இயேசுவே தேர்ந்தெடுத்த நபர்கள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் தான். ஸோ 12 பேர் தான் வந்து இயேசு தேர்ந்தெடுத்தார். ஸோ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவங்க பின்பற்றி வந்தாங்க. ஸோ அந்த 12 பேர் அதை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான யூதாஸ் காரியத்தும் இருக்கார், இயேசுவை காட்டி கொடுத்து யூதாஸ் காரியத்தை இருக்கார். அவரை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம் என்னங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஸோ பீட்டர், அதாவது பேதுருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரு தான் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து சீசர்களே ரொம்ப துடிப்பான, ரொம்ப ஒரு ஆர்வமான, எல்லா விஷயத்திலையும் வந்து மூக்கு நுழைக்கக்கூடிய முதல் ஆள் யார் பார்த்திங்கன்னா பீட்டர் தான். ஸோ பேதுரு தான். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எப்படிலாம் வந்து இயேசு வந்து அவரை தேர்ந்தெடுத்தார், ஸோ எப்படி சீசராக வந்து அவரை செயல்பட ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்களுடைய பசங்களுக்கும் நிச்சயமாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து பல பேருக்கு வந்து இது தெரிகிறது இல்லை, பட் இது தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி உங்களுக்கு இது ப்ரெசன்டேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பீட்டர், பேதுருங்கிறது அவருடைய இயற்பெயர் கிடையாது. ஆக்சுவலாக சீமோன் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயர். பேதுரு அப்படிங்கிறது இயேசு வைத்த பேர் தான் வந்து பேதுரு. ஆக்சுவலி வந்து பீட்டர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் வந்து பீட்டர் பேதுரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா பேதுருங்கிறது தமிழ் இது, பீட்டருங்கிறது இங்கிலீஷ். ஓகே, சீமோனும் அவருடைய பேர் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில், அதாவது ஃபஸ்ட்டு சபையில் ஒரு ஃபஸ்ட்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறோம், பேராயர் இருக்கிறோம், ஐயர் இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீட்டர் தான், பேதுரு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து இயேசுவே வந்து என்ன சொன்னான்னா, இந்த கல்லின் மேல் வந்து என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொன்னார். யார் அந்த கல்னு சொல்லி பார்க்கும்போது பீட்டர் தான் வந்து அந்த கல் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பட் அதுக்கான வியாக்கியங்கள் நிறைய, ரெண்டு மூணு வியாக்கியங்கள் கூட இருக்குது. என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து பார்க்கும்போது, அதாவது இயேசு வந்து ஒரு இடத்துல வந்து கேட்குறாரு, என்னை வந்து நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ பீட்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, இயேசுவே நீர் வந்து மெய்யான வந்து தேவனுடைய குமாரன், நீ தான் வந்து வரக்கூடிய மேசியா அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ வந்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரகசியத்தை வந்து உனக்கு பிதா தான் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு, இதெல்லாம் வந்து சாதாரணமாக உனக்கு தெரிய வாய்ப்பில்லை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிதா தான் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கல்லின் மேலே வந்து
என் சபையை கட்டுவேன் அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துல பீட்டர் அப்படிங்கும்போது பீட்டரை தான் பேஸ் பண்ணி இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு வியாக்கியானம் இருக்குது. ஓகே, அது அவனுடைய ஆப்டான அந்த வசனத்தின்படி அது சொல்லப்பட்டிருக்கலாம். பட் இன்னும் சில பேர் என்ன வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னா, அந்த கிறிஸ்துன்னு சொல்லுவார், ஸ்ரீ நீதான் வந்து மெய்யான கிறிஸ்து அப்படின்னா இந்த சபையின் மேலே, அதாவது கிறிஸ்து மேலே வந்து தான் அந்த சபையை கட்டுவேன்னு சொல்லி இயேசு சொன்னார். ஸோ அதான் கரெக்டான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, பீட்டர் அப்படிங்கிறவர் தான் ஒரு சர்ச்சுக்கு சபைக்கு ஃபஸ்ட்டு போதகராக வந்து இதாகிறார். நிறைய இடங்களில் சபைகளை வந்து ஓப்பன் பண்ணி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போதகராக வந்து மாறுறாரு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ மித்த சீசர்கள் அவங்க என்ன, அவங்களும் வந்து சபைகளை கட்டியிருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களாம் வந்து இவாஞ்சலிஸ்ட்டாக வேறு வேறு நாடுகளுக்கு போய் வந்து சுவிசேஷம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் பீட்டர் வந்து உலகத்தில் சபையை கட்டி அதுக்கான ஒரு பேராயராக இருந்தார், ஒரு 7 வருஷம் பேராயராக இருந்தார், அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து இருந்தார்னு சொல்லப்படுது. ஸோ அதிலிருந்து தான் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த சர்ச்லாம் வந்து நிறையாக்கள் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்டராக வந்து இவர் நிர்ணயிக்கப்படுறாரு. அடுத்தடுத்து வேறு ஒரு பாஸ்டர்னு சொல்லப்படுது. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அவருடைய லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். பீட்டர் அப்படிங்கும்போது சீமோன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்டருடைய லைஃப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் அவருடைய உண்மையான பேர் வந்து சீமோன். இவருடைய தம்பி வந்து அந்திரேயா. அந்திரேயா எல்லாருக்கும் தெரியும், அவரும் வந்து இயேசுனுடைய சீசர் தான். ஆக்சுவலாக அந்திரேயா தான் வந்து முதல்ல வந்து யோவானுக்கு வந்து, யோவான் ஸ்நானகன்றிருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு சீசனாக வந்து போகிறாரு. ஸோ யோவான் ஸ்நானகன் வந்து இயேசுவை வந்து காட்டும்போது தான், ஸோ இவர் தான் வந்து தேவாட்ட குட்டி அப்படின்னு சொல்லி அவர் காட்டும்போது தான் அந்திரேயா வந்து இவரை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ யோவான் ஸ்நானம் சொல்லி தான் வந்து இயேசுவை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ தான் வந்து இயேசுவை பார்த்துட்டு தான் தன்னுடைய அண்ணன்ட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து மேசியாவை வந்து பார்த்தேன், நீயும் வந்து பார்க்கவான்னு சொல்லி அவரை வந்து கூப்பிட்றாரு. ஸோ இந்த சம்பவம் தான் அந்திரேயா, இவங்களுக்குள்ள ஒரு லிங்க்கு. அதே போல் இந்த பார்த்திங்கன்னா இயேசுடைய சீசர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா 20-22 வயசு உள்ளவதாங்களாம். பட் பீட்டர் மட்டும்தான் வந்து 30 வயசு, அதாவது இயேசுனுடைய வயசை ஒட்டி இருந்தவர். ஸோ அதனால் வந்து ஏதோ சீசர்கள்லாம் வயசானவங்க அப்படின்னு நினச்சிட வேண்டாம், இளமை இளைஞர்கள். அந்த இளமையான ஒரு காலத்தில் அது 20-22 வயசில் தான் அவங்களுடைய அந்த கடவுளுக்காக வந்தவங்க. ஸோ இயேசுவே வந்து ஒரு வாலிபத்தில் வந்தவர் தான், 30 வந்தவர் தான். ஸோ நிறைய பேர் வந்து வயசான காலத்தில் போய் நம்ம மூடியும் பார்த்துக்கலாம், கடவுள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இட்ஸ் நாட் ஒரு சூட்டபுளான இது கிடையாது. ஓகே, ஒருவேளை வயதானதுக்கப்புறம் வந்து ஓகே இப்போ இயேசுவை பற்றி அறிவிக்கலாம் முயற்சி பண்ணிட்டு உண்மையில் நல்ல விஷயந்தான். பட் ஆனால் வந்து அதை அப்படி ஒரு ஆப்டாக நம்ம இந்த வயசில் என்ஜாய் பண்ணிக்கலாம், இந்த வயசான காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து ஒரு கரெக்டான ஆப்டான இது கிடையாது. ஏன்னா சீசர்களே வந்து ரொம்ப 20-22 வயசு உள்ளவங்க தான். ஸோ அதில் வந்து பீட்டர் வந்து 30 வயசுக்குள்ளவர், அவர் மட்டும்தான் வந்து அதில் கல்யாணமானவர் வேறு. ஸோ மற்றவங்களாம் யாருமே கல்யாணம் ஆகலை. ஸோ பீட்டர் தான் வந்து கல்யாணம் வச்சு. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து ஊழியம் பார்த்தாங்க. ஸோ இவர் வந்து இயற்கையில் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார்னா, மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழில் பார்த்துட்டு இருந்தார். ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுமஸ்தான ஒரு உடம்பு உடையவர் தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து மீன் பிடிக்க தொழிலுக்கு வந்துட்டார். அதனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் இப்போ இருக்கிற மாதிரி போட்டு ஸ்டீம்லாம் அப்போ கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கைத்துடுப்பு தான். ஸோ அதை போட்டு தான் வந்து அவர் போயிருப்பார். ஸோ அதனால் ஆள் பயங்கர ஒரு கரடுமான ஒரு கட்டுமஸ்தாக இருந்திருக்கணும். ஸோ பார்த்தாலே ஒரு மரல்ற மாதிரி தான் அவர் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பீட்டர் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவருடைய நேர்காக சொன்ன போல் அவர் சீமோன், இப்போ அவருடைய மனைவி அவங்க இருக்காங்க, அதே போல் அவருடைய மாமியார் இருக்காங்க. ஸோ அதுபோல் தம்பி அந்திரேயா இருக்கார். அவருடைய அம்மா அப்பா என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க அப்பாவுடைய பேர் வந்து யோனா. யோனா அப்படின்னா பார்த்திங்கன்னா புறா அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இவர் வந்து பெத்சாயிதாங்கிற ஊரில் வாழ்கிறார். யார் சீமோன் வந்து பெட்சாயிதாங்கிற ஊர் என்ன நேம் அப்படின்னா மீனவர்களின் வீடு அப்படின்னு தான் வரும். அதனுடைய அர்த்தம் வந்து மீனவர்கள் வீடு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறதுக்காண்டி, யாக்கோப் யோவான் அவங்க மாதிரி ஆட்கள் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்காண்டி இவர் அந்திரேயா வந்து காப்பர்நவு அப்படிங்கிற ஊரில் போய் இருந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கேருந்து தான் வந்து இந்த மீன் தொழிலே வந்து செய்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய வந்து கடன் ஆகிடுச்சு, கஷ்டம், அதாவது வரி கட்ட முடியாமல் நிறைய டிஃபிகல்ட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து எப்படியாவது வந்து அதை அடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணார். பட் முயற்சி பண்ணி கூட அதில் ஃபெயிலியர் ஆகிறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் வந்து இரவுக்குள்ளே வந்து மறுநாள் காலையில், அதாவது வரி வசூல் பண்ணுறதே வந்து மேத்யூ தான். ஸோ மேத்யூ வந்து இயேசுனுடைய சீசராக தான் வராரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், நீங்கள் இன்றைக்கி நாளைக்குள்ளே கட்டணும் இல்லாட்டி ஜெயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பைபிளில் கிடையாது, ஒரு சம்பவமாக வந்து சொல்லப்படுது, இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதை நம்ம நிறைய வேத வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க, அதை ரீட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிங்கும்போது அவர் ஒரு நாள் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு
மீன்களை பிடிச்சி சம்பாரித்து தான் நம்ம அந்த கடனையும் அந்த வரியையும் நம்ம செலுத்த முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அந்த இரவெல்லாம் ட்ரை பண்ணுறாரு, மீன் வந்து கிடைக்கல. ஸோ மறுநாள் வந்து இயேசுவை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. ஓகே, இதுதான். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பீட்டருடைய படிப்பை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போ உள்ள நார்மலான ஒரு ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்கார். அப்போ ஒரு பள்ளிக்கூடம் அப்போ அந்த யூதர்களுக்குலாம் ஒன்று இருக்குது. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ சமச்சேர்னு இருக்குது, நிறைய இங்கேயே ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா. இப்போ மெட்ரிகுலேஷன் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது இல்லையா. அது மாதிரி அவங்களுக்குள்ளே ரெண்டு மூணு இது பிரித்து வச்சுருக்காங்க அந்த நாட்களில் வந்து. ஸோ யூதர்கள் படி கரெக்ட் யூதர்களின் படி எல்லா நியாயப்பிரமாணத்தையும் சட்டத்தில் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. பட் இவர் அதில் படிக்கல, ஒரு நார்மலான ஒரு ஸ்கூலில் வந்தால் படித்து வந்திருக்காரு. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் யூதர்கள் காலத்தில். ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசி எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் வந்து இவங்க அளவுக்கான ஆப்ட் கிடையாது. இப்போ வந்து அப்போ சொல்லலாம் பவுல் அவ போல் ரொம்ப ஆப்டான ஒரு இது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய முறைமையின்படி பார்த்தா இவர் வந்து ஒரு படிக்காத ஆள், மீனவர் பீட்டர் வந்து படிக்காதாள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்செப்டில் அவங்க பார்த்தாங்க. ஸோ அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துலேயே வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி தான் அவருடைய ஜென்ரேஷன்ஸ் அவருடைய வழியெலாம் வந்து வருது. ஸோ இப்போ வந்து இயேசுவை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா எப்பயும் போல் நம்ம அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும், தனி வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்து இயேசு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வலையை போடுன்றாரு. ஸோ வலையை போடுறான், மீன்களை பிடிக்கிறான், அப்புறம் ஃபாலோ மீன்றாரு, ஃபாலோ ஆகிறார், இயேசுவை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை வந்து இவர் பின்பற்ற ஆரம்பிக்கும்போது நிறைய சம்பவங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து ஒரு கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் கொந்தளிக்கும். ஸோ அந்த இடத்துல இயேசு கடல் நடந்து வருவார். ஸோ எந்த சீசர்களும் ஆசைப்பட மாட்டாங்க கடல் நடக்கணும்னு சொல்லி. அப்போ இவர் ஆசைப்படுவார், நானும் கடலில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நடப்பார், நடந்து சந்தேகப்படுவார், அப்புறம் உள்ளே போவார், அப்புறம் இயேசு காப்பாற்றுவார். இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். அதே போல் வந்து மறு ரூப மலை இல்லையா, அங்கே போகும்போது மோசே எலியாலாம் வந்து இயேசுவை வந்து இது பண்ணும்போது இவர் தான் என்னுடைய தேவகுமாரன் பிதா இது அங்கீகரிக்கும் போது அங்கேயும் வந்து பீட்டர் தான் இருப்பார். ரெண்டு மூணு பேர் பீட்டர் சீசர்களில் பீட்டரும் ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். ஸோ இந்த மாதிரி பல இடங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நிறைய நீங்கள் ஆக்சுவலி நான் அந்த ஒரு படம் வந்து நான் சொல்லியிருந்தேன், சூசன் அந்த மூவி சொல்லியிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா பீட்டர் வந்து ஒரு எதுவும் ஒரு செக்யூரிட்டி மாதிரி செயல்படுவார். ஸோ இயேசுக்கு வந்து ஒரு பாடி கார்டு மாதிரியே காட்டியிருப்பாங்க. கூட்டம் வரும், சரி இந்த இடத்துல கூட்டம் இருக்குது, எப்படி ஆள்கள் யார் நிறையா வருவாங்களா யார் வருவாங்களான்னு சொல்லி ஒரு பாடி கார்டு மாதிரியே வந்து பீட்டர் செயல்படும். அந்த மாதிரி தான் வந்து எல்லா இடங்களையும் இயேசுவோடையே ட்ராவல் பண்ணதால் அவர் மேலே ரொம்ப பிரிய வச்சுருக்கனால அவர் மேலே ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு கார்னர்லேயே வந்து அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பார், நிறைய குவஷ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் வந்து போவோம். இந்த மாதிரி இயேசுவோட வந்து பல இடங்களை வந்து பீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் நான் சொன்னது போல் அவர் சீமோனுங்கிற பேரை வந்து இயேசு தான் வந்து பீட்டர் மாத்துறாரு, பேதுருன்னு சொல்லி மாத்துறாரு. ஸோ மாற்றினா கூட இயேசுவே சில இடங்களில் வந்து சீமோன்னு சொல்லியிருக்காரு, சீமோனே அப்படின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அந்த சிலுவையை பற்றி சொல்ல வருவார். ஸோ சிலுவை நான் வந்து இப்படி மறிக்கணும் அப்படி அப்படிங்கிற சொல்ல சொல்லும்போது, ஸோ இது வந்து உமக்கு நடக்கக்கூடாது, என்னை விட மாட்டேங்கிற மாதிரி பீட்டர் சொல்லும்போது அப்பாலே போ சாத்தானேன்ற மாதிரி அவர் பீட்டரை பார்த்து சொல்லுவார். அப்போ சில இடங்களில் சீமோனேன்னு கூட சொல்லியிருக்காரு அந்த வேர்ட்ஸ் வந்து, என்ன சீமோன் இப்படி அப்படிங்க. ஏன்னா அந்த சீமோன்கிற அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பதற்றமுடையவன், அவிஸ்வாசி, அந்த மாதிரி ஏதோ அந்த பொருள் மீனிங் வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பீட்டர் அப்படின்னு மாற்றினார். அந்த பேதுரு அப்படின்னு மாற்றினா, ஸோ அந்த பேதுரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்திரமான ஒரு ஆள், ஒரு விசுவாசி, ரொம்ப ஒரு தெளிவான பொறுமையான ஒரு ஆள் அப்படிங்கிற அந்த மீனிங் வர்றதுக்காக அந்த பீட்டர் அப்படிங்கிற வந்து ஜீசஸ் வந்து மாற்றுறாரு. அது கிரேக்க சொல்லேருந்து வருது, கேபா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ், கேபா அப்படிங்கிறதான் வரும். பட் அது கிரேக்க சொல்லேருந்து பீட்டர் அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி தான் வந்து இயேசு வந்து அவனுக்கு பேர் வைக்கிறார். பல இடங்களில் பீட்டர் வந்து இயேசுவை வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயேசுவை வந்து சிலுவையில் அறைய போகும்போது நடந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து அவரை வந்து ஆக்சுவலாக அந்த அறையிறதுக்கு முன்னாடி அந்த கை கால்களை காலை வந்து சீசருடைய கால்களை வந்து கழுவுவார். அப்போ பீட்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா பேதுரு சொல்லுவார், என்னோடைய நீர் வந்து என்னுடைய காலை வந்து கழுவுறதாட்டோடனே அப்போ சொல்லுவார், எங்கள் நான் உன் காலை கழுவுறேன்னா எனக்கு உன்னுடைய இதில் பங்கு இல்லைனோடனே அவர் சொல்லுவார், அப்போனா வந்து என் தலையும் கழுவோம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ ஆரம்பத்துலேருந்தே பைபிளை நம்ம பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் வந்து முதன்மையாக எல்லாம் அந்த கடல் தண்ணி நடக்கிறது சரி எதுனாலும் சரி அந்த முதன்மையாக பீட்டர் வருவார். அதே போல் வந்து அவரை இயேசுவை வந்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லி கைதி பண்ணணும் வரும்போது கூட டக்குன்னு அந்த வாள் எடுத்து அந்த கைதியினுடைய அந்த சிறை கொண்டு போகிறாங்க இல்லையா, அவனுடைய அந்த காவலருடைய காதை வந்து இவர் தான் வந்து வெட்டுவார்.
அப்போ கூட வந்து இயேசு வந்து அந்த காதை எடுத்து அந்த காவலருடைய திறந்து விட்டுவார். ஸோ நம்ம அன்பாக இருக்கணும், ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை விட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் இயேசு வந்து அதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ வந்து இப்போ சொல்லுவான் பீட்டர் வந்து நான் உங்க விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்போ எப்படி இயேசு வந்து அவர் சொல்லியிருப்பார், ஓகே இந்த சூழலில் நீ இப்படி சொல்கிற, ஆனால் வந்து நீ நாளைக்கு காலைல விடியறதுக்குள்ளே நீ 3 தடவை மறுதளிப்பா அப்படிம்பாரு, இன்னும் நிச்சயம் மறுதளிக்க மாட்டேம்மா. பட் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும், 3 தடவை வந்து இயேசுவை மறுதளிப்பார். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடும். ஏன்னா வந்து இயேசுவை கைது பண்ணிட்டாங்க, அவர் சிறுவில் அறைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சீசர்கள்லாம் அங்கிட்டுக்கிட்டு சதறிடுவாங்க, எல்லாம் பயத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து பீட்டர் வந்து அங்கங்கே பார்க்குறவங்களாம் நீ இயேசுவோட இருந்தவன் இயேசுவோட இருந்தவன் சொல்லும்போது ரொம்ப பயப்படுவார். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நார்மலாக மறுதளிப்பார், 2வது தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுதளிப்பார், 3வது தடவை வந்து டோட்டலாகவே மறுதளிச்சிடுவார், எனக்கு யாருன்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். அப்போ தான் வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளை வந்து விடுத்துடும். ஸோ 3 தடவை இந்த மறுதளிப்பு நடக்கும். இது வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வேதனைப்பட்டு அவர் வந்து ரொம்ப அழுவார், ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா எப்படி நம்ம இயேசு கூட இவ்வளோ தூரம் இருந்தோம், இவ்வளோ அற்புதங்களை பார்த்தோம், இவ்வளோ அற்புத விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. பட் நம்ம அவரையும் வந்து மறுதளிச்சு யாரும் தெரியாமல் சொல்லிட்டு சொல்லி அழுவார். பட் இயேசு வந்து சிறுவையில் அரைஞ்சு அப்புறம் திருப்பி உயிரோடு வருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் மன்னிப்பு கேட்பார், இயேசுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த சிலுவையில் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ப்ரேயர் பண்ணி அழுவார். அதுக்கப்புறம் இயேசு மறித்து உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் அந்த குகையில் அந்த அவரை உடலை வச்சுருந்தாங்க. அந்த குகைக்கு வந்து முதல்ல ஆளாக போனதும் இவர் தான், பீட்டர் தான். பீட்டர் தான் முதல்ல உள்ளே போய் பார்க்குறது எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருப்பார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 40 நாட்கள் வந்து இயேசு அவங்களோட இருந்து எல்லா விதத்தையும் வந்து போதிக்கிறார் சீசர்களுக்கு. இத்தனை நாளாக வந்து பயந்துட்டு சீசர்கள்லாம் இருந்தவங்க, இயேசு கூட இருக்கும்போதே பயந்துட்டு இருந்தவங்க, எப்படி இயேசுவே கூட இருக்கும்போது சீசர்கள்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. பயந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ரொம்ப பயந்த சுபமாக இருந்தாங்க. பல இடங்களில் வந்து இயேசுவே வந்து அதை சொல்லியிருக்காரு, ஏன் பயப்படுறீங்க, ஏன் அவிசுவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய டீச்சிங், நிறைய அற்புதங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் இயேசு மறித்தது உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் ஸோ சீசர்கள் ரொம்ப தைரியமாக வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. பலர் வந்து எல்லாருமே மேக்ஸிமம்மே வந்து பார்த்திங்கன்னா ரத்த சாட்சியாக வந்து மறித்தாங்க. ஸோ இயேசுவை பற்றி சொல்லி அங்கங்கே மறித்தாங்க. இந்த தைரியம் எப்படி அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற ஒரு 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா. அந்த 100க்கான கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து வர்றாரு அந்த பெந்தேகோஸ்தே நாட்களில். ஸோ அவருடைய லீடு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் இயேசுவே காட்சி அளிக்கிறாரு, இயேசுவே பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சீசரிலுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய். ஸோ இயேசுவை பற்றி பல இடங்களில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பொய்யான ஒரு விஷயமா இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, ஒரு இயேசுவை பற்றியான விஷயங்கள், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் பொய்யான ஒரு விஷயமா இருந்தால் யாருமே வந்து அதுக்காக போய் மறிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து எல்லாம் வாழ்வாக சந்தோஷமாக நம்ம இருக்கும்னு நினைப்பாங்க. ஓகே அதை பற்றி சொல்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையை வந்து முடிக்கிறோம்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் சீசர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை வந்து இயேசுக்காக அர்ப்பணித்தாங்க, தன் உயிரையே வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு உண்மையான ஒரு விஷயம் இல்லாத ஒன்றுக்கு போய் யாருமே வந்து உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கூட இருந்து பார்த்தவங்க. பட் அப்படி இருந்தவங்களும் வந்து இயேசுக்காக உயிரை நேர்ந்தார்கள் அப்படிங்கிறதான் வந்து இந்த அளவுக்கு பல நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக மாறினதும் இந்த அளவுக்கு வந்து இயேசுவை பற்றியான விஷயங்கள் பல ஸ்ப்ரெட்டாக பரவுனது காரணமும் இது ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லி வேத வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீட்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் வந்து பல நாடுகளுக்கு போகிறாரு. இந்த நான் சொன்ன மாதிரி அந்தியோகியா அப்படிங்கிறத 7 ஆண்டுகள் வந்து அங்கே பேராயிரம் சர்ச்சில் வந்து இருக்கிறாரு. அவரும் பல கடிதங்கள் எழுதியிருக்காரு. மத்திய ஆசியாலேயும் மத்திய ஏசியாலேயும் வந்து அவங்க ஊழியம் பார்த்துருக்காரு அந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் ரோமாபுரியில் போய் அவர் மனைவி இவங்கெலாம் வந்து பார்க்கும்போது ஸோ அங்கே உள்ள ஒரு மன்னன் அக்கிரிப்பா அப்படிங்கிற ஒரு மன்னன், அவருடைய 4 மனைவிகள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்டு மனமாடுறாங்க. அதே போல் இன்னொரு அரசன் அவங்களுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் மனமாடுறாங்க. இதெல்லாம் கேட்டு இவங்களுக்குள்ளே ஒரு டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா வித்தியாசமாக அப்படி வந்து இயேசுவை பற்றி போதிச்சு இப்படி ஒரு இதை கொண்டு வராரு, இந்த பீட்டரை வந்து நம்ம எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிற முடிவெடுத்து அவரை வந்து சிறைப்பிடிங்க, கைது பண்ணுங்கள், அவர் சிறையில் அடைக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இவரும் அவருடைய இது மனைவி வந்து தப்பிச்சு போகணும், மிக ஊழியத்தை வந்து தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி தப்பிச்சு போகிறதுக்கான முயல்வு எடுத்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ போகிற இடத்துல வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து இயேசு அங்கே வர்றாரு.
ஸோ ஏசு அந்த இடத்துக்கு வர்றாரு. ஸோ வந்து நடந்து அங்கே முன்னாடி போய்கிட்டுருக்கார், ரோமாபுரியை பார்த்து போய்கிட்டுருக்காரு. அப்போ பீட்டர் வந்து கேட்குறாரு, இயேசுவை ஏன் நீர் ரோமாபுரியை பார்த்து போயிட்டுருக்கீர் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், நான் திருப்பி நான் வந்து சிறையில் வந்து அறையிறதுக்காக நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்றார். அப்போ என்ன திரும்பி ஏன் நீ சிறையில் அறையணுன்னு திருப்பி அதை வார்த்தையை சொல்கிற, இல்லை நான் சிறையில் அறையப்படணும் அதை தான் நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்றார். ஸோ அப்போ தான் வந்து பீட்டருக்கு புரியுது, ஓகே நம்மளை வந்து ஆண்டவர் வந்து ரோமாபுரிக்கு போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அவங்க ரோமாபுரிக்கு வந்து போகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போது பீட்டரே வந்து ஒரு சிறையில் இருந்தபோது அதாவது யாக்கோப்பை வந்து ஏரோது வந்து கொன்றுறான். பட் அப்போ வந்து பீட்டர் சிறையில் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜெபிக்கிறாங்க, ஒரு எல்லாம் குரூப்பாக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தூதன் வந்து பீட்டரை வந்து எழுப்பி, ஸோ அந்த இரும்பு கதவுலாம் திறந்து அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து ரோட்டுக்கு வந்து விட்டுறான். ஸோ இந்த சம்பவம் நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை வந்து திருப்பி ரோமாபுரியை போக சொல்கிறாருங்கிற மாதிரியான ஒரு உணர்தல் இருந்ததுனால திருப்பி பீட்டர் போகிறாரு. அங்கே போனவொடனே அவங்க கைது பண்ணிடுறாங்க, கைது பண்ணி சிறையில் சிலுவையில் அடிக்கணும் முடிவு பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவருடைய மனைவியை தான் சிலுவையில் அடிக்கிறாங்க இவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே. ஸோ அப்போ வந்து மனைவி ரொம்ப வேதனைப்படுறதை பார்த்து பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இயேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா அதை நினச்சிக்கோ, ஸோ அப்படி அந்த காரியத்தை நினச்சாலே உனக்கு வந்து இது ஒரு பெரிய வழியாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவங்களும் மறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை சிலுவையில் அரைகிறாங்க. இவரை சிலுவையில் அரையும் போது இவரை சொல்கிறார், நான் இயேசுவை போல் வந்து எனக்கு இந்த மாதிரி அரையாதீங்க, என்னை தலைகீழ அரைங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் சொல்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு லவபிளாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி தலைகீழ அவர் அரைஞ்சு அவர் உயிர் போகிறதுக்குள்ளே அவங்க சுற்றி இருந்தவங்களாம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து பீட்டர் வந்து ப்ரீச் பண்ணுறாரு. ஸோ இயேசுவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அதில் நிறைய பேர் மனம் மாறி நிறைய பேர் ஊழியர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி வந்து வரலாறு வந்து சொல்லுது. ஸோ இப்படி வந்து கடைசியாக வந்து தன்னுடைய இது மறிக்கிறார். ஸோ மனைவியும் இவரும் வந்து மறிக்கிறாங்க. இந்த இதே வந்து பார்த்திங்கன்னா ரத்த சச்சியாக மறிக்கிறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஒரு இயேசுனுடைய ட்ராவல் பண்ண ஒரு பீட்டர் அவ்வளோ சந்தேகப்பட்டவர், அவ்வளோ இது பண்ணார். பட் ஆனாலும் எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வந்தது, இயேசுவே இல்லாத நாட்களில் கூட இயேசுவை பற்றி போதிச்சு அவருக்காக மறித்து எனக்கு இப்படி அறையாதீங்க தலையில் அறிங்கன்னு சொல்லி எப்படி இந்த அளவுக்கு தைரியமாக அவர் மேலே எந்த அளவுக்கு லவ்அப்பிளாக இருந்தார்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பீட்டர் மட்டும் இல்லாமல் இந்த நிறைய சீசர்கள் இருக்காங்க, யாக்கோப்பு யோவான் எல்லாமே இருக்காங்க. அவங்கள பற்றியான விஷயங்களை பார்த்தா இன்னமும் ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவங்கள பற்றியான விஷயங்களை நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பீட்டர் மாதிரியான இயேசுடைய சீசர்கள் அங்கங்கே நாடுகளில் போய் ஸ்ப்ரிட் பண்ணி பரவுனது தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இயேசுவை பற்றியான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சார் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். மீண்டும் நல்ல ஒரு இந்த மாதிரி சீசர்களை பற்றியான விஷயங்களோ இல்லை இயேசுடைய மிராக்களோ, ஸோ எல்லாம் பைபிள் ரிலேட்டட் ஏதோ ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சார் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பைபிள் ரிவ்யூ வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.